ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓப்போ ரெனோ 4 ப்ரோ இந்த ஸ்மார்ட்ஃபோனோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து ஜூலை 31 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஜூலை 31 இன்னொரு 2 நாள் இருக்குது. யூஸ்வலாகவே வந்து விவோ ஓப்போ ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்லைன் டார்கெட் பண்ணி தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கு ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்ட விவோ Y50, Y30 எல்லாமே வந்து செம்ம எதிர்ப்பு கமெண்ட்ஸில் எல்லாமே வந்து விவோ ஃபேன்ஸ் கழுவி கழுவி ஊற்றுனாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கு வந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஓப்போ ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஓப்போ ரெனோ 3 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னு தெரியல சீரியஸாகவே எனக்கு. ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ஃபோன் லான்ச் பண்ணலாம், லான்ச் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் கொஞ்சமாச்சு வந்து ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணலாம். இப்போ இப்போ மீடியா டெக் P95 ஃபோனை வந்து 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன லாஜிக்னே தெரியல. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம செல் பண்ணுறதா இருந்தால் லாபத்துக்கு தான் வந்து கண்டிப்பாக செல் பண்ணுவாங்க. பட் அதுக்குன்னு வந்து ஒரேடியாக லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ரெனோ 4 ப்ரோ வந்து ஓப்போ ரெனோ 3 ப்ரோக்கு ஒரு சக்ஸஸர் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து less than 30,000 லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியே ரொம்ப கம்மி. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து கண்டிப்பாக வந்து 35,000 to 40,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எதிர்பார்க்கலாம். விவோ X50 ப்ரோ லான்ச் பண்ண மாதிரி 50,000 ரூபாய்க்கெலாம் ப்ரைஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தீங்கன்னா வீடியோ வந்து கிடச்ச வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து அழுத்திடுங்க. அது பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து முடிஞ்சால் ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்படியே வந்து நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன்லேருந்து பார்க்கலாம். டிசைன் எடுத்துகிட்டுனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன். ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸ் தான். பட் சைடில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபோன் வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு செம்ம சாலிடாக இருக்கும். பிளாஸ்டிக் ஃப்ரேம் மாதிரி ஃபோன் எல்லாமே லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பரவாயில்ல. இவங்க வந்து கொரில்லா கிளாஸ் 6 மெட்டீரியல் வந்து மேலே அந்த கிளாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷனோட வருது. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். என்ன தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிளாஸ் பாடி டிசைனாக இருந்தாலும் ஃபோனோட வெயிட் வந்து வேறு லெவலில் மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். 172 கிராம் தான் இருக்குது, 172 கிராம்ஸ் தான் இருக்குது. ரொம்ப வந்து வெயிட் சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக ஓப்போ பாராட்டி ஆகணும். அடுத்து நம்ம டிஸ்பிளே வந்தோன்னா 6.55 இன்ச் கொண்ட சூப்பர் அமல டிஸ்பிளே தராங்க. இதில் வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. பிக்சல் டென்சிட்டி வந்து 402 PPI கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டாலான சைடில் தான் இருக்கும். ஸோ இந்த புது ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. 90%+ வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. ஸோ பிக்சல் டென்சிட்டி வந்து 400 PPI இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப்பான டிஸ்பிளே இருக்கும். 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி டிஸ்பிளே விஷயத்தில் ஒரு எக்ஸலண்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அண்ட் சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டுனா Android 10 பேஸ்டு கலர்ஓஎஸ் 7.2 லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ கலர்ஓஎஸ் 7.2 வந்து ரொம்ப ஒரு லேட்டஸ்டான வெர்ஷன், நல்ல ரீஃபைண்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஓப்போ ஃபோன்ஸ் யாராச்சும் வாங்கினீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கலர்ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம ப்ராசஸர்னு எடுத்துனா இதில் வந்து Snapdragon 765G. இது வந்து ஒரு 7 nanometer ஆர்கிடெக்சரில் பில்டான ஆக்டோகோர் ப்ராசர். இதே ப்ராசர் தான் வந்து நம்ம OnePlus Nord-லையும் பார்த்துருப்போம். இதில் இருக்க 8 கோருமே வந்து க்ரையோ 475 பேஸ்டு கோர். இது க்ரையோ கோர்ஸ் வந்து குவால்கமோட கஸ்டம் கோர். இதில் ஃபஸ்ட் அந்த ப்ரைம் கோர் மட்டும் நம்மளுக்கு வந்து 2.4 GHz க்ளாக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கோர் வந்து 2.2 GHz க்ளாக் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து நல்ல பவர்ஃபுல்லான கோர். பேலன்ஸ் இருக்க 6 பவர் எஃபிஷியன்ட் கோர் வந்து 1.8 GHz க்ளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோன் வந்து ரொம்ப இன்டென்ஸாக புஷ் பண்ணும்போது அந்த பவர்ஃபுல் கோர்ஸ் வந்து நல்லாவே கை கொடுக்கும். ஸோ ஒரு பேசிக்கான நார்மல் டாஸ்க்லாம் பண்ணும்போது இந்த பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ் நல்லாவே கை கொடுக்கும். ஸோ இதில் வந்து அட்ரினோ 620 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிபி பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த சிபி இதோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா Snapdragon 845 கிட்டத்தட்ட ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் Snapdragon 855 வந்து இதோட ஒரு வே பெட்டரான சிப்பு. அதில் பெர்ஃபார்மன்ஸ் இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் மெமரி வேரியன்ட் நம்ம எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. 8+128 அண்ட் 12+256. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு UFS 2.1 சப்போர்ட் இருக்குது. ஆனால் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ 128 GB மினிமம் இருக்கிறதுனால அது நல்லா சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். இந்த OnePlus Nord-ல பண்ண மாதிரி அந்த 64 GB கொடுத்து அந்த மாதிரிலாம் இதில் பண்ணல. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். இந்த ஃபோனோட கேமரா நம்ம எடுத்துட்டோம்னா பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா நம்மளுக்கு ஒர்த்தாக இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா இருக்க கேமரா இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யாருமே வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு 90% நம்ம மெயின் கேமரா தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். யாருமே வந்து நான் எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே வைட் ஆங்கிளில் தான் எடுப்பேன், நான் எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே வந்து டெலிஃபோட்டோ லென்ஸில் தான் எடுப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷனல் கேமரா தான். பட் அந்த மாதிரி ஆப்ஷனல் கேமராலையும் வந்து இவங்க ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 13 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் இப்போலாம் வந்து ரொம்ப பார்க்குறது கஷ்டமாயிடுது. ஏன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் மட்டும்தான் வந்து இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் டெடிக்கேட்டடாக தராங்க. பட்ஜெட் ஃபோன் எடுத்துகிட்டுனா எல்லாருமே வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அண்ட் 12 மெகா பிக்சலுக்கான ஒயிட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ மட்டும்தான் மிஸ் ஆகுது. பட் மெயின் கேமராலாம் நீங்கள் கிட்ட போய் ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுத்தீங்கனாலே அதுவே வந்து நல்ல ஒரு போக்கே எஃபெக்ட்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. பட் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்த 48 MP மெயின் கேமராவில் உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இது பை டிஃபால்ட்டாக வந்து 12 MP தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும். பிக்சல் பின்னிங் யூஸ் பண்ணுறதுனால 48 MP அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துன்னா 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் நம்ம கேமரா பார்க்கும்போது தரமாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும். அண்ட் பாட்டமில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர், மொத்தமாக வந்து அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒன் ப்ளஸ் நாட்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. பட் பிராண்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாமே வந்து கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கொடுக்கறது வந்து நம்மளுக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே வந்து கொஞ்சம் இமென்ஸாக இருக்கும். இப்போ தான் ஸ்பீக்கர் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே பார்த்தோன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டைப் சி இயர்ஃபோன் யூஸ் பண்ணோம், இல்லை டைப் சி கனெக்டர் யூஸ் பண்ணி நார்மல் ஹெட்ஃபோன் தான் இதில் யூஸ் பண்ண முடியும். இது எதுக்கு ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, பிராண்ட் வந்து இந்த ஃபோன் லான்ச் பண்ணும்போது கூடவே வந்து ஏதாச்சும் ஒரு ஒயர்லெஸ் பட்ஸ் இல்லை இயர்ஃபோன் இந்த மாதிரி லான்ச் பண்ணிடுறாங்க. இதில் அந்த ஜாக் இல்லாதனால ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து அந்த இயர்ஃபோன் வாங்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இதான் வந்து ஆக்சுவல் ஃபேக்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோனும் சேல் பண்ணிடுறாங்க, இயர்ஃபோன்ஸும் ஒரே நேரத்தில் டபுள் தமாக்கா. பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 4000 mAh பேட்டரி, டைப் சி கான போர்ட் தான் இருக்குது. பட் இவங்க கொடுத்துருக்க சார்ஜர் தான் வந்து தனியாக நிற்குதுன்னு சொல்லலாம். இந்த 65 W-க்கான ஊக் சார்ஜர் தராங்க. ஊக் சார்ஜரில் சூப்பர் ஊக் சார்ஜர்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 15 minutes வந்து 60% சார்ஜ் ஆகிடும். 36 minutes வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 100% சார்ஜ் ஆகிடும். லெஸ் தென் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே வந்து டக்குன்னு சார்ஜ் ஆகி முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் 90 Hz யூஸ் பண்ணாலும் சார்ஜ் சீக்கிரமாக காலியாகிடும். பட் டக்குன்னு வந்து சீக்கிரமாக சார்ஜ் போட்டலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். பட் இந்த 65 W சார்ஜர் வந்து பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குன்னு தெரியல. பட் கண்டினியூஸாக ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து பேட்டரி லைஃப்க்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். அண்ட் கலர்ஸ் எடுத்துகிட்டுனா இவங்க சைனாவில் வந்து 5 colors லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக், பிங்க், ப்ளூ, ஒயிட், க்ரீனு. ஸோ இந்தியாவிலேயே வந்து இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் லான்ச் பண்ணுவாங்களான்னு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இந்த மாதிரி கலர் கலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா யூசர் வாங்குறவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா 35,000-40,000 இவங்க லான்ச் பண்ணுறது பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இவங்க லான்ச் பண்ணால் நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்க போகிறதா இருந்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்மளுக்கு 1+70, ரியல்மி X50M இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஒப்போலேயே வந்து ரெனோ 10X ஜூம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.